அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சேக்கள் குறித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறிய மகிழ்ச்சி தகவல். யாழில் நாளை வர்த்தக நிலையங்கள் பூட்டு, காரணம் வெளியீடு. இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். மினுவங்கொடை முக்கொலை சம்பவம், மற்றும் ஒருவர் சிக்கினார். ஐநாவின் தீர்மானத்தை நிறைவேற்ற 6 மில்லியன் தேவை. இலங்கையர்களின் உணவின் தரம் குறித்து ஆய்வு. பல லட்சம் ஏய்ப்பு, தயாசிரி ஜெயசேகர முறைப்பாடு. ஹட்டனில் லட்சக்கணக்கில் பெறுமதியான கழிவு அறை உபகரணங்கள் திரட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் நிதி அமைச்சர்கள் மகிந்த ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதியை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரி ராஜபக்சே சகோதரர்கள் தொடர்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய பணவீக்க நிலைமையை கட்டுப்படுத்த கையிருப்பில் உள்ள பண நிலைமை போதுமானது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், தற்போது வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பும் டொலர்கள் உள்ளிட்ட அந்நிய செலாவணி வரவுகளின் முன்னேற்றம் உண்டு. இதனால் அந்நிய செலாவணி பணப்புழக்கம் நேர்மறையான நிலையை எட்டியுள்ளது. இந்த மாத இறுதியில் தற்போதைய நாட்டின் பணவீக்கம் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார். இதன்போது ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், உள்நாட்டு கடன் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் வடமராட்சி வள்ளிபுர ஆழ்வார் ஆலய தேர் திருவிழாவை நாளை இடம்பெறவுள்ள நிலையில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லியடி வர்த்தக சங்க எல்லைக்குட்பட்ட வர்த்தக நிலையங்கள் நாளை பூட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனை நெல்லியடி வர்த்தக சங்க செயலாளர் சுரேஞ்சன் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி உள்ளிட்ட பிரதான 9 வங்கிகளின் வலிமைத்தன்மையை பரிசீலிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தற்போது வங்கி கடன்களுக்காக விதிக்கப்படுகின்ற அதிக வட்டி வீதங்களுக்கு அமைய கடன்களின் ஏற்பட்டுள்ள பிரதிகூலங்கள் மற்றும் அனுகூலங்கள் தொடர்பில் இந்த பரிசீலனை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கணக்காய்வு நடவடிக்கை வர்த்தக வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் வெளிப்புற கணக்காய்வினை போன்று அல்லாது மாறுபட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினுவங்கொட முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4வது சந்தேகநபரும் சிக்கியுள்ளார். சந்தேகநபர் நேற்றைய தினம் கிரிவுள்ள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடை கமன் கெத்தர பகுதியில் தந்தை மற்றும் அவரின் புதல்வர்கள் இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் அவர்கள் உயிரிழந்தனர். துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடையவர்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் மூவர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவம் இரு குடும்பங்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை என பொலோசா தெரிவித்துள்ளார்கள். பட்டம் பறக்கவிடுவது தொடர்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு உருவான பிரச்சினை இதுவரை நீடிப்பதாகவும் பொலோசார் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக நிதி தேவைப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் முழுமையான தேவைகள் ஆகி அதிகரிக்கும் என ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தீர்மானத்தின் 8 மற்றும் 19வது பத்திகளில் ஆணை நிறைவேற்றுவதற்கு 2022 முதல் 2024 வரை பல செயற்பாடுகள் அவசியம் என குறிப்பிட்டுள்ள அந்த அதிகாரி, பெருமளவு வளங்களும் தேவைப்படும் எனவும் கூறியுள்ளார். மனித உரிமை ஆணைக்குழுவின் செயலாளர் ஹை லூவிற்கு அவர் இதனை தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை மக்கள் உட்கொள்ளும் உணவின் தரம் குறித்து ஆய்வு நடத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த ஆய்வுக்கு 25 மேற்பட்ட அத்தியாவசிய உணவு வகைகள் தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் அதற்கான மாதிரி சேகரிப்பு அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. அதே சமயம் அண்மைய வாரங்களில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தனது சிறப்புரிமை மீறப்படுவதாக தயாஸ்ரீ ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். தான் வசிக்கும் வீட்டின் மின்சார கட்டணம் சுமார் 11 லட்சம் ரூபாய் நிலுவைக்காக இருப்பதாக கூறி நேற்று அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமையானது தனது சிறப்புரிமையை மீறும் செயல் எனவும் அவர் கூறியுள்ளார். தான் மாத்திரமே மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தாம் வசிக்கும் வீட்டின் மின்சார கட்டணம் தாம் பயன்படுத்திய மின்சாரத்திற்கான கட்டணம் அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அது ஏற்கனவே அங்கு வசித்த 2 அமைச்சர்களின் கட்டணங்களும் சேர்ந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஹரின் பெர்னாண்டோ, கெஹலியோ ரம்புக்வெல மற்றும் ALM அதாவுல்லா போன்ற பலர் வசிக்கும் வீடுகளின் 500,000 ரூபாய் மின்சார கட்டணங்களும் செலுத்தப்படாமல் உள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எனினும் அந்த கட்டணங்கள் அவர்களின் சொந்த பயன்பாடு கட்டணங்கள் அல்ல எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூடும் மண்டபத்தில் கழிவு அறைகளில் உள்ள உபகரணங்கள் திருடப்பட்டுள்ளதாக புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஹட்டன் பிரதேசத்தில் சலங்கண்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த மண்டபத்தில் சுமார் 120,000 ரூபாய் பெறுமதியான கழிவு அறைகளின் உபகரணங்கள் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. ஹட்டன் போலீஸ் நிலைய அதிகாரி கண்ணன் மற்றும் சார்ஜன்ட் பிரியந்த உட்பட போலீசார் இவர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று பெருமளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 369 ரூபாய் 91% கொள்வனவு விலை 359 ரூபாய் 16% பதிவாகியுள்ளது. இவ்வாறாயினும் நேற்றுடன் ஒப்பிடும்போது ஸ்டேலிங் பவுண்ட்ஸ்க்கு எதிராக ரூபாவின் மதிப்பில் சிறு உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் யூரோவுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி சில அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு தளம்பு நிலையில் உள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 364 ரூபாய் 61% கொள்வனவு பெறுமதி 349 ரூபாய் 89% பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேலிங் பவுண்ட்ஸின் இன்றைய விற்பனை பெறுமதி 415 ரூபாய் 29% கொள்வனவு பெறுமதி 399 ரூபாய் 43% பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.